வெல்கம் டு டிஜிட்டல் ஆன்லைன் கெட். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பிசினஸ் ஆன்லைன் மணி ஏர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அசோக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஆன்லைன் கெட் சேனல். நம்ம சேனலில் ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ண ஆன்லைன் ஏர்னிங்ஸ் வீடியோஸ்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லோருக்காகவும் பெஸ்ட் அண்ட் டஸ்டடான ஆன்லைன் ஏர்னிங் வீடியோஸ் கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேருந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் அண்ட் டஸ்டடான ஆன்லைன் டைப்பிங் ஜாப்பில் இருக்க டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸும் தேவையில்லை. அண்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். இந்த ஜாப்புக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இந்த வெப்சைட் டாப் அண்ட் பெஸ்ட்டான டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டில் இது ஒன்று. இந்த வெப்சைட்டில் ஆடியோ கொடுத்துருவாங்க, அந்த ஆடியோவை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்க நமக்கு பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்னாலே நிறைய பேர் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. பட் நீங்கள் இதில் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும், இந்த வெப்சைட்டில் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறக்காக ஆடியோ டு டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் அண்ட் டஸ்டடான ஒரு கன்வெர்ட்டர் வெப்சைட்டை பற்றியும் அந்த வெப்சைட்டில் எப்படி ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்து உங்கள்கிட்ட லேப்டாப், டெஸ்க்டாப், கம்ப்யூட்டர் இல்லைனாலும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ணுற பேமெண்ட்ஸும் கரெக்ட் டைமுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஜாப் கேப்சா டைப் பண்ணுற மாதிரி ஜாப் கிடையாது, 100% ஜென்யூனான ஆன்லைன் டேட்டா என்ட்ரி ஜாப். அண்ட் உங்கள் வீட்டிலிருந்தே உங்களுக்கு பிடிச்ச டைம்லையும் கூட ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப்பை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பார்ட் டைம் ஜாப்பாக கூட யார் வேணாலும் ஒர்க் பண்ணி மந்த்லி 30,000 மேலேயே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும், இல்லைன்னா நிறைய டவுட்ஸ் வரலாம். இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேயுமே இருக்க ஏர்னிங் வெப்சைட்டை ஃபஸ்ட் நான் ஆன்லைனில் அந்த வெப்சைட் ஜென்யூனான வெப்சைட்டா இல்லை ஸ்கேமானு செக் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் கெட் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் கேஸ்டிங் வேர்ட்ஸ். இந்த வெப்சைட் நமக்கு ட்ரஸ்டடான டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட ரிவ்யூஸை ஆன்லைனில் நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் 4.3 ஸ்டார்ஸ்க்கு மேலேயே ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ட்ரஸ்டடான வெப்சைட்டுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக ஆன்லைன் டைப்பிங் ஜாப்ஸில் பிகினர்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட் தான் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டுக்கும் அதர் டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு சில வெப்சைட்டில் ஆடியோ கிளாரிட்டி லோவாக இருக்கிறதுனால கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வெப்சைட்டில் ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ ஆடியோ டு டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே கீழே ஸ்டால் பண்ணிங்கன்னா இவங்களோட பிக்கஸ்ட் கிளைண்ட்ஸ் யார் யாருன்னு கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கம்பெனிஸ்னால் நாசா, மைக்ரோசாஃப்ட், சாப், பிபிசி, இது போல் பல மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இவங்க கூட டைப் பண்ணிக்கிறாங்க. நமக்கும் இது போல் கம்பெனிஸ்லேருந்தும் கூட ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட் நமக்கு $0.30 $1 வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு பே பண்ணுறாங்க. அதாவது நம்ம கரன்சி படி ஒரு நிமிஷத்துக்கு 25 ருபீஸ்லேருந்து 75 ருபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. வாங்க இந்த வெப்சைட்டில் எப்படி சைன் அப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹோம் பேஜ்லேருந்து அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பாட்டம் பேஜுக்கு வந்தீங்கன்னா கீழே ஃப்ரீலான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கேஸ்டிங் ஓட்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இந்த பேஜில் இவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்பில் ஈஸியாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுங்கள், உங்கள் கன்வீன் டைமுக்கு ஒர்க் பண்ணுங்கள், அண்டு ஒர்க் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை எப்போ வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இப்போ நம்ம இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணுறதுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் நோ ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைன் அப் பேஜுக்குள்ள வந்துட்டோம். இங்கே உங்களோட ஃபுல் நேம், இங்கே உங்களோட இமெயில் ஐடி, இங்கே உங்களோட பாஸ்வேர்ட், உங்கள் பாஸ்வேர்டு 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் இங்கே உங்களோட பாஸ்வேர்டை ரீ என்டர் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக கெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் ஸ்டெப்புக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டோட ஐடி ஏட் பண்ணுங்கள். இந்த பேபால் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை இந்த பேபால் வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணும்போது ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பேபால் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற செப்பரேட் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ஃபஸ்ட் நேம் ஏட் பண்ணுங்கள், லாஸ்ட் நேம், உங்களோட அட்ரஸ், எகெயின் உங்களோட அட்ரஸ், உங்களோட சிட்டி,
அண்ட் உங்களோட ஸ்டேட் அண்ட் ஜிப் கோடு இதில் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அது யூஎஸ் அண்ட் கனடாவில் இருக்கிறவங்க மட்டும் ஆட் பண்ணால் போதும். தென் ஃபைனலாக உங்கள் கண்ட்ரி ஆட் பண்ணுங்கள். தென் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் டிக் பண்ணுங்கள். ஃபைனலாக நீங்கள் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த ஆப்ஷன்லாம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 500 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணுங்கள். இது நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டு வைப்பாங்க. டெஸ்ட்டுன்னு சொன்னதும் பயப்படாதீங்க, இந்த டெஸ்ட்டை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் கன்வெர்ட்டிங் டூல்ஸை யூஸ் பண்ணி லைவாக ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். அதர் டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட் மாதிரி இல்லாமல் இந்த வெப்சைட்டில் ஒரு ஆடியோ ஃபைல் டெஸ்ட்டு தான் கொடுப்பாங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த குயிக் ஸ்டார்ட் கைடு கிளிக் பண்ணால் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சாம்பிள் டிரான்ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்குக்கான எக்ஸாம்பிள் இருக்கும். எப்படி ஆடியோலேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே ஒரு ஆடியோ ஃபைல்லேருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது போல் தான் நம்மளும் கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். எப்படி நம்ம இந்த டெஸ்ட்டை ஈஸியாக கன்வெர்ட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் டிரான்ஸ்கிரிப்டிங் டெஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெஸ்ட் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஆடியோ ஃபைலை எப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இந்த 1 மினிட் ஆடியோ ஃபைலை கேட்டு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணணும். இந்த ஆடியோவில் ஒவ்வொரு வேர்டை நம்ம கேட்டு இதில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ நம்ம ஆடியோ டு டெக்ஸ்ட் கன்வர்ஷன் வெப்சைட்டில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எப்படி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணான்னு பார்க்கலாம். இங்கே கெட் ஆடியோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே சைடில் மெனு பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸ்பீச் டு டெக்ஸ்ட் டெமோ .ng.bluemix.net இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஆடியோ டு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வாய்ஸ் மாடலில் யூஎஸ் இங்கிலீஷ்னு வச்சுக்கலாம். தென் இங்கே கீவேர்ட்ஸில் செலக்ட் ஆல் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. இங்கே ரெக்கார்ட் ஆடியோ, அப்லோட் ஆடியோ ஃபைல், ப்ளே சாம்பிள் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண ஆடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆடியோவில் இருந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. We need to have a discussion before I attend the appropriations committee despite the promised compensation for doing so. That's all. நம்மளோட ஆடியோ ஃபைல் வித்தின் செகண்ட்ல நமக்கு டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இது நீங்க அப்படியே செலக்ட் ஆல் பண்ணுங்க. இது அப்படியே காப்பி பண்ணிட்டு காஸ்டிங் வொர்க்ஸ் வெப்சைட்ல இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட் ஃபைல் 98% கரெக்ட்டா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன சின்ன எரர்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிவிட்டு இந்த V1 சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. இது போல் இந்த வெப்சைட்டில் கொடுக்குற டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒர்க்ஸை ஈஸியாக ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுங்கள். V1 சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இப்போ ஃபைனலாக சப்மிட் ஜாப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண ஆன்சர் பெண்டிங்கில் இருக்கும். வித்தின் 2 டேஸில் இந்த காஸ்டிங் ஒர்க்ஸ் வெப்சைட்லேருந்து உங்கள் ஆன்சரை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதும் இது போல் தான் ஆடியோ ஃபைல்ஸ் உங்களுக்கு தருவாங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆடியோ ஃபைல்ஸை நான் சொன்னேன், இந்த வெப்சைட்டில் ஆடியோ டு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த காஸ்டிங் ஒர்க்ஸ் வெப்சைட்டில் சென்ட் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டில் பர் மினிட் ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கே $1 ப்ரொவைட் பண்ணும்போது பர் டெய்லியே $5 $25 வரைக்கும் ஈஸியாகவே ஏர்ன் பண்ண முடியும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பேபால் யூஸ் பண்ணி ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி வீக் ஃப்ரைடே 10 AM நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் மினிமம் வித்ட்ராவல் $10 ஏர்ன் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நீங்களும் சைன் அப் பண்ணிவிட்டு ஆடியோ டு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். இது போல் ஆன்லைனில் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயில்டு டியூட்டோரியல் வீடியோஸ் நம்ம டிஜிட்டல் ஆன்லைன் சேனலில் இருக்குது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுற பாருங்கள். ஸோ நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நம்புகிறேன். ஆன்லைன் மணி ஏர்னிங் ஜாப்ஸை பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு டாபிக்ஸில் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோஸ் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி இந்த சேனல் வர எல்லா வீடியோஸுமே ஆன்லைன்ல யூஸ் பண்ணி எப்படி மணி ஈஸியா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை.